குரங்கு ஸ்கெலிட்டன்லேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஏஜும் மனிதனுடைய ஸ்கெலிட்டன்லேருந்து எடுக்கப்பட்ட ஏஜும் மிஸ்மச் ஆகுது இப்போ மனுஷன் இங்கேருந்தோ வந்திருக்கான் ஈவன் எல்லா ரிலீஜியனுமே நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ்னு மட்டும் கிடையாது இம்பாலன்ஸ்டாக தான் இந்த உலகம் இருக்குது அப்போது ஏதோ சம்திங் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போயுமே டார்வின் தத்துவம் தத்துவமாக தான் இருக்குது தியரிக்கலாக தான் இருக்குது ஸோ அதுக்கான எவிடென்ஸும் இல்லை ப்ரூஃபும் இல்லை நமக்கு தேவை எவிடன்ஸ் தான் ஸோ எவிடென்ஸையும் நான் நம்ப மாட்டேன் தியரியில் நம்புவேன்னா சயின்ஸை நம்பக்கூடேன் இப்போ ஒருத்தவன் ஒரு ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை வந்து தூக்கில் போடுறாங்க அது அவனுக்கான தண்டனை அவன் நாலு பெண்களை ரேப் பண்ணி நாலு பெண்களை மோசமாக கொலை செஞ்சானா தண்டனை என்ன அதே தூக்கு தண்டனை தான் அப்போ நான் கண்ணுல பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா நீ போய் வானத்துலேருந்து ஸ்பேஸ் பார்த்தியா ஏசிஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் இந்த கடவுளையும் நான் நம்பல நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தன்னுர தமிழர் ஜஸ்டின் இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது மருத்துவர் நஷ்மீரா அஸ்மி அவர்கள் வாழ்த்துக்கள் மேடம் வலைக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நீங்களும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு கேஷுவலாக கேட்குறேன் நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில அமீபால இருந்து தான் எல்லா உயிரினமும் வந்துச்சு அப்படின்வாங்க குரங்கில் இருந்து தான் மனுஷன் வந்துச்சு அப்படின்வாங்க பட் ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மனிதனை படைத்தது இறைவன் அப்படின்றது தான் இருக்குது இப்போ படிக்கும்போது இப்படி படிச்சுட்டோம் மார்க்கத்தில் இந்த மாதிரி இருக்குது என்ன ஒரு ட்ராபேக்னால் நம்ம படிக்கும்போது முழுசாக படிக்கிறதில்ல ஃபுல்லாக படிக்கிறதில்ல டென்த் படித்தோம் நம்ம ட்வெல்த் சயின்ஸ் புக்கை மிஸ் பண்ணிட்டோம் டுவெல்த் சயின்ஸ் புக்கில் பயாலஜியில் எடுத்தீங்க அப்படின்னா நான் படிச்சப்போ படித்தப்போ ஸ்டேட் போர்டில் இருந்தது என்னென்னா டார்வினோட தத்துவத்தை அப்போஸ் பண்ணுறவங்களோடைய அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட கோட்பாடுகளை கொடுத்துருப்பாங்க டுவெல்த் புக்கில் இருக்கிறது நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் டென்த் வரையும் நம்ம படித்தது டார்வினோட பிரின்சிபல்ஸ் எவலூஷனரி பிரின்சிபல்ஸ் ஒரு சில உயிரிலிருந்து நீர்லேருந்து தான் உயிரினங்கள் தோன்றுச்சு அதுக்கப்புறமா உயிரினங்கள் டெவலப் ஆச்சு ஸோ சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் எந்த தகுதி உள்ள விலங்குகள் தப்பி பிழைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு டைனோசர் உருவானது பட் அதுக்கான தகுதி இங்கே இல்லை இந்த உலகத்தில் அதனால அது வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு அண்ட் உயிரினங்கள் இப்படியே எவால்வ் ஆகிட்டே வந்ததுல கடைசியில் மனிதன் அப்படின்ற ஒரு அவலேஷனில் அடைஞ்சான் அப்படின்றது அவருடைய பிரின்சிபல் ஸோ இதை வந்து உலக ரீதியாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எப்போ வரையும் அப்படின்னா அன்டில் நைன்டீன் டென் வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள் வரை இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் எப்போவுமே சயின்ஸ் வந்து தியரியை தியரியை அக்செப்ட் பண்ணாது தியரி நீட் டு பி ப்ரூஃப்ட் அது வந்து ப்ரூஃப் பண்ணும் சயின்ஸு எல்லாமே ப்ரூஃப் தான் வேணும் எவிடன்ஸ் வேணும் ஸோ டார்வினோட தத்துவத்தையும் எடுக்கிறாங்க தத்துவத்தை எடுக்கும்போது இதை ப்ரூஃப் பண்ணுமே ப்ரூஃப் பண்ணாதானே அதை அக்செப்ட் பண்ண முடியும் தான் சயின்ஸ் ஆகும் இது இன் இப்போ வரையுமே டார்வின் தத்துவம் தத்துவமாக தான் இருக்கு தியரிக்கலாக தான் இருக்கு ஸோ அதுக்கான எவிடென்ஸும் இல்லை ப்ரூஃபும் இல்லை சோ அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் இல்ல சோ டுவெல்த் புக்ல அத அப்படியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நமக்காகவே எப்படின்னா அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த டார்வினோட தத்துவத்தை எதிர்க்குறாங்க ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஏன் எதிர்க்குறாங்க அப்படின்னா இத புரூப் பண்றதுக்கான நம்ம எந்த எவிடன்ஸும் இல்ல சோ இந்த உயிரினங்கள் டெவலப் ஆனதுக்கான புரூஃப்மெண்ட் வந்து எந்த எவிடன்ஸும் இல்ல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு அந்த தத்துவம் என்னன்னா இப்படி டெவலப் ஆயிட்டே இருக்கு அப்போ மனிதனுக்கு அடுத்து என்ன ஒரு சில இருந்து பல சில ப்ரொகேரியாட்ல இருந்து யூ வந்தது அதுக்கப்புறம் இருந்து ஊர்வனம் நடந்து ஊர்வனம் வந்தனா இருந்து அப்படி நடக்கிறது ரெண்டு காலில் நாலு கால்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டு கால் மனுஷனுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ சரி திரும்பி அப்படியே ஸ்டாப் ஆயிடறது இல்ல ஸோ கண்டினியூஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட் சொன்னாங்க சயின்ஸ் புக்லேயே இருக்கு டுவெல்த் புக்லேயே இருக்கு இப்போ நம்ம சயின்ஸ் இன்னும் மாடர்ன் சயின்ஸ் அட்வான்ஸ் சயின்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த சயின்ஸில் படி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறமா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் அப்படின்ற விஷயம் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கார்பன் டேட்டிங் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா புதைப்படுவத்தில் ஒரு பொருளை எடுக்கிறாங்கன்னா அதோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கார்பனோட ஏஜ் என்ன இந்த அந் அதில் இருக்கக்கூடிய கார்பன் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நமக்கு புதை படிவமா நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் கிடைச்சது குரங்குக்கும் மனுஷனுக்கும் நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து நம்ம பழைய காலத்துல இருந்து எடுக்கப்பட்ட இப்போ ஸ்டில் நமக்கு மியூசியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது இருக்கு ஸோ இந்ததுல ஒரு மிஸ்கன்செப்ஷன் வருது என்ன அப்படின்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்துருந்தான்னா குரங்குக்கு முன்னாடி இருக்க ஏஜ்ல மனுஷன் இருந்திருக்க கூடாது ஆமா கண்டிப்பா இருந்திருக்க முடியாது குரங்குக்கு அப்புறம் தான் மனுஷன் வந்திருக்க முடியும் அந்த கார்பன் ஏ டேட்டிங்கில் இப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த குரங்கு ஸ்கெலிட்டன்லேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஏஜும் மனிதனுடைய ஸ்கெலிட்டன்லேருந்து எடுக்கப்பட்ட ஏஜும் மிஸ்மேட்ச் ஆகுது குரங்குக்கு முன்னாடி இந்த ஓல்டர் ஏப்போடைய ட அவர் சொன்ன எவல்யூஷனரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஏப்போடைய ஏஜை விட மனிதன் எலும்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஏஜ் வந்து முன்னதாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ நமக்கு தேவை எவிடன்ஸ் தான் ஸோ எவிடென்ஸையும் நான் நம்ப மாட்டேன் தியரியில் நம்புவேன்னா சயின்ஸை நம்பக்கூடேன்

ஸோ லாஜிக்கலாவே நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி லாஜிக்கலாக திங்க் பண்ணோனாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மனுஷன் இங்கிருந்தும் வந்திருக்கான் ஈவன் எல்லா ரிலீஜியனுமே நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ்னு மட்டும் கிடையாது கிறிஸ்டியன்ஸ் இதே தான் பிலீவ் பண்றாங்க ஆதமியம் ஜூடிஸ் அதே தான் பிலீவ் பண்றாங்க ஈவன் ஹிந்துவிசம் ஹிந்துவிசம் என்ன சொல்லுது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு கடவுள்கள் இருக்காங்க ஆக்கக்கூடியவங்க அழிக்கக்கூடியவங்க காக்கக்கூடியவங்க பிரம்மன் தன்னிலருந்தே மனுஷனை வந்து உருவாக்குனா அதுலேருந்து மனுஷர்களை படைச்சான் அப்படின்னு ஸோ எந்த ரிலீஜன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இந்த இந்த கான்செப்ட் தான் ஐன்ஸ்டைன் தான் பெரிய சயின்டிஸ்ட் இல்லை நம்ம நம்மளை பொறுத்தவரை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு ரிலீஜனை பற்றி அப்படின்றது நமக்கு தெரியும் ரிலீஜன் வித் சயின்ஸ் இஸ் அ பிளைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு சயின்ஸ் ரிலீஜியன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது ஒரு பொய்யானது அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி அடுத்தடுத்த இதுல பார்ப்போம் பட் சயின் சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவங்கள இதுதான் கருதுறாங்க ஸோ நமக்கு வந்து ஹியூமன் எவல்யூஷனரி எப்படி வந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு வேணா சொல்லலாம் தியரிட்டிக்கலா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இது என்னால அக்செப்ட் பண்ண முடியல காடுன்னு ஒருத்தர் தான் படைச்சிருப்பாருன்னு அக்செப்ட் பண்ண முடியலன்றத வேணா சொல்லலாமே தவிர மனிதன் ஒரு இடத்து படைக்கப்பட்டு டைரக்டா பூமிக்கு வந்தான் அவ்வளவுதான் இதுல இன்னொரு கேள்விகள் வந்து பெரும்பாலும் முன்வைக்கிறாங்க என்னன்னா சரி மனுஷனே கடவுள் படைச்சாருப்பா ரைட் ஓகே கடவுளை யாரு படைச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் டூ டென் ஓகேவா நெகட்டிவ் நம்பர்ஸ் விட்டுருங்க சோ டென்ல இருந்து ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ண சொன்னா என்ன சொல்லுவோம் த்ரீ டூ ஒன் ஜீரோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லாம வாட் இஸ் எண்ட் ஜீரோ எல்லா பொருளுக்குமே என் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எண்ட் முடிவு முடிவு சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு இன்ஃபினிட்டி முடியாத விஷயம் ஒரு சர்க்கிள் மாதிரி நேச்சர் இஸ் அ சர்க்கிள் ஸோ இது வந்து இந்த புக்கை போனால் இந்த புக்கு வந்துடும் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ சயின்ஸ் ஏத்திஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க சயின்ஸாக பிலீவ் பண்ணுறாங்க அதனால சயின்ஸ் பேசுகிறோம் இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சயின்ஸ் எந்த அளவு நீங்கள் டெப்த்தாக இன்டெப்தாக படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த சயின்ஸுடைய எல்லை இது கண்டிப்பாக ஒரு மனுஷனால் உருவாக்கியிருக்க முடியாது எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் இப்போ நம்ம ஒரு ஏரோப்ளேன் நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு பறவையே உயிர் கொடுத்து நம்மளால் எழுப்ப முடியாது ஸோ மனுஷனால இதை உருவாக்க முடியாது நான் காமன் மேனால உருவாக்க முடியாது ஸோ அப்போ இது யார் உருவாக்கியிருப்பா நேச்சராக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த நேச்சர் அப்படின்றதுக்கு ஒரு பேர் தேவைப்படுது நேச்சர் அப்படின்றதுக்கு ஒரு குவாலிட்டி தேவைப்படுது நேச்சர் மஸ்ட் பி கண்ட்ரோல் கண்ட்ரோல்டாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்போது அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சுப்ரீம் பவர் தோ அல்டிமேட் பவர் அதுக்கு பேர் காட் அவ்வளவுதான் சிம்பிள் அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க நேச்சர் அப்படின்ற பேர்ல முடிச்சிடறாங்க நேச்சர் இருக்கு அப்படின்னு பட் அந்த சுப்ரீம் பவர் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த நேச்சரே கிடையாது ஸோ அவங்களுக்கே தெரியும் நேச்சர் வந்து பேலன்ஸ்டா இல்லை நேச்சர் எப்பவுமே பேலன்ஸ் கிடையாது அது கண்ட்ரோல் சம்மன் யாரோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தத்துவத்துல அந்த ஃபேக்டின் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு இவ்வளவுதான் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க கெட்டது செய்கிறவங்களும் இருக்காங்க எல்லாரும் இங்கே உயிர் தான் இருக்காங்க பேலன்ஸ்டா இருக்குன்னா கெட்டது செய்கிறவங்க எல்லாமே ஒரு மோசமான நிலையில் தான் இருந்திருக்கணும் நல்லது செய்கிறவங்களாம் நல்லதாக வாழ்ந்துருக்கணும் அப்படி இல்லை இந்த உலகம் ஸோ இம்பேலன்ஸ்டாக தான் இந்த உலகம் இருக்குது அப்போது ஏதோ சம்திங் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது நேச்சுரல் நேச்சுர் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு இடத்துல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல இருக்கும் ஆனால் எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்குது இம்பேலன்ஸ்டாக போது யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க பட் அந்த பவர் அந்த பவருக்கு பேர் காட் அவ்வளோதான் சிம்பிள் நல்லது கெட்டதை செய்கிறது இறைவன் உலகத்தில் மோசமான சகிச்சிக்கவே முடியாது கொலைகள் ஆகட்டும் குழந்தைங்கள் வந்து அபியூஸ் செய்யப்படுற ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி இதெல்லாம் ஏன் நடக்குது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது எப்படி இவ்வளோ மோசமான விஷயங்களை செய்கிறதும் ஒரு கடவுள் அதே இதில் ஒரு இறக்கத்தை கொடுத்ததும் ஒரு கடவுள் இது இது எப்படி எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் செய்கிறான் அப்படின்றதுக்கு வந்து நம்மளால ஹியூமன் பிரெயினால காம்ப்ரகன்ஸ் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் தான் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியாது ஏன் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது இப்போ பாலஸ்தீனில் அவ்வளோ கொடுமை நடக்குது அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா அந்த பாலஸ்தீனை திரும்பி பார்க்கறாங்க ஏன் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க இருக்கிறாங்க ஏன் அப்போ யார் அவங்கள இருக்க சொன்னது எதுக்காகவும் அவங்க இருக்கணும்ன்ற நேச்சர் இல்லை அல்லாவுக்காக மட்டும் இருக்காங்கன்னா அப்ப அல்லா யாரு என்ன சொல்லுது இந்த மார்க்கம் ஏன் இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க பொறுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உலக மக்கள் எல்லாருக்குமே இருக்கனால அவங்க இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமிய பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க சோ ஒரு ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தை அவளா ஏற்படுத்துறான் ஒரு க ஒரு மனிதன் அந்த கஷ்டத்தை ஏற்படுத்துறான் அப்படின்னா அதன் மூலமா கண்டிப்பா இன்னொரு பக்கம் வந்து ஒரு நலவு இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க ஃபை இந்த மேல் உசுரி உசுறான் துன்பத்தோட இன்பம் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா வேற எங்கேயோ நலவு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது ஏன்னா நமக்கு நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நிறைய காரணங்கள் கடவுள் வகிக்கிறதுல காரணங்கள் இருக்கும் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கார் கடவுள் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து குரான்லேயே இருக்கு இருக்குது இது எதற்காக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா மறுமை நாள்னு ஒரு நாள் இருக்குது அந்த நாளுக்காக தான் இவங்க எல்லாரும் இவங்க பண்ணுறதெல்லாம் அநியாயக்காரர்கள் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது ஸோ இந்த நல்லது செய்கிறவங்க கெட்டது செய்கிறவங்க எ எல்லாத்தையும் ஒரு தவணை முறை இருக்குது மரணத்துக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க திரும்புறாங்களா அப்படின்றதுக்காக பாபர் மசூதி இடித்தவர் தான் சிங்கு முதலாளாக போய் இடிச்சாரு பட் அவர் இப்போது இஸ்லாத்தின் பக்கம் இருக்கார் ஸோ இந்த மனிதனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு கொடுத்துதான் இருக்கான் ஏதாவது அவனுடைய தவறுகள்ல இருந்து மீண்டு வரானா அது மிஸ்டேக் அப்படின்றத கற்றுக்குறானா அப்படின்றதுக்காக ஓவரால் தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பா இன்னும் நீ தவறு செய் எவ்வளோ வேணால் தவறு செய் அப்படின்னு ஏன்னா மரணம் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது யாருமே ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை நூறு வருஷம் இரநூறு வருஷம் நூறு வருஷம் வாழ்கிறவங்களும் பார்க்கலாம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பா பார்க்கவே முடியாது ஏன்னா மரணம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த நீதி வழங்கப்படும் அதுவரை நீ என்ன என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ண அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கான கூலியும் எங்க கிடைக்கும்னா தான் கிடைக்கும் இந்த உலகத்துல கிடைக்காது கெட்டது செஞ்சவங்களுக்கு எல்லாம் மோசமான இறப்பு வருமா அது ஒண்ணுதான் தண்டனையா இப்போ ஒருத்தவங்க ஒரு ரேப் பண்ணிட்டா அப்படின்னா அவனை வந்து தூக்குல போடுறாங்க அது அவனுக்கான தண்டனை அவன் நாலு பெண்களை ரேப் பண்ணி நாலு பெண்களும் மோசமா கொலை செஞ்சானா தண்டனை என்ன அதே தூக்கு தண்டனை தான் ஸோ மனிதனால சரியா நீதி செலுத்த முடியாது இறைவனால மட்டும்தான் நீதி செலுத்த முடியும் அதுவும் மறுமையில தான் அவன் செயலுக்கான கூலி இருக்கு அப்படின்றதையும் பாக்கிறோம் இப்ப அதுல பாலஸ்தீன்ல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இறந்த குழந்தைங்களுக்கு அதுலேயும் ரிவார்டு அல்லா கொடுத்துருக்கோம் என்னன்னா அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அல்லாவோட பாதையில உயிர் தொடர்ந்தாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு டைரக்டா கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் உண்டு அப்படின்றதையும் அல்லாஹ் வந்து சொல்றான் என்னுடைய கண்ணுக்கு கடவுள் தெரியல நான் பார்க்கல அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் இந்த கேள்வி பெரும்பாலும் ஏத்திஸ்ட்டாக இருக்குது இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சொர்க்கத்தை ஏன் பண்ணியே இங்கே வாழ்கிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இங்கே நான் வாழ போகிறேன் நான் சொர்க்கத்துக்கு தான் அடுத்து நான் வந்து ரொம்ப காலம் நான் இருக்க போகிறேன் எய்ம் பண்ணியே இது பண்ண போகிறாங்க அதுவும் நடக்குமா என்னன்றதும் வாழும்போது நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த ஏத்திஸ்டுடைய கொள்கைகள் கடவுள் என் கண்ணுக்கு தெரியல அவரை ஏன் நான் நம்பணும் அவர் சொல்கிறத ஏன் நான் கடைபிடிக்கும் ஓகே இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிளும் நான் சொல்லி ஆகணும் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ கோயம்பேட்டுக்கு நீங்கள் போகணும் கோயம்பேட்டில் சிவியராக டிராஃபிக்காக இருக்குது அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ரேடியோவில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஸோ இந்த வேறு ரூட் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பார்த்தா தான் நம்புவேன் நான் டிராஃபிக்கை பார்க்கணும் பார்த்து தான் நம்புவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் சிக்கிப்போம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதுக்கு தான் மனுஷனுக்கு மூளை அப்படின்ற விஷயத்த கொடுத்தாங்க நான் சாப்பிட்றேன் தூங்குகிறேன் அந் நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கேன் குழந்தை பெற்றுக்குறேன் திரும்ப சாப்பிட்றேன் அழிஞ்சு போகிறேன் இது எல்லா உயிரினமே செய்யுதே மனிதன் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் இதை இல்லை இப்போ மனுஷனுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம் மனிதனால மட்டும்தான் பேச்சின் மூலமாக கருத்துக்களை உள்வாங்கி அதிலிருந்து இன்னொரு கருத்தே உன்னால புரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் கோயம்பேட்டில் டிராஃபிக் இருக்கு அப்படின்னா டிராஃபிக் இருக்குன்னு நான் சொல்லிட்டா போதும் நீங்க என்ன பண்ணுவீங்க வேற ஒரு ரூட் என்ன இருக்கு அடுத்த என்ன ரூட் இருக்கு அது எங்க வந்து இந்த டைமுக்குள்ள என்ன ரீச் பண்ணணும் இல்ல இந்த பிளான் எப்படி மாத்துறது அப்படின்லாம் கூட யோசிக்க முடியும் ஸோ ஒரு கருத்து சொல்லப்பட்டது அப்படின்னா அதை புரிந்து கொண்டு அதை வேறு விதத்துல எப்படி வந்து அதை அப்ளிகே பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு விலங்குக்கு தெரியாது அங்க நெருப்பு இருக்கு போகாதன்னு சொன்னா தெரியாது விலங்குக்கு பக்கத்து தெருவில் நெருப்பு இருக்கு போகாதன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா அது கேட்டுக்காது அது போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது அதற்காக தான் மூளை அப்படின்ற ஒரு விஷயத்த பகுத்த அறிவு அப்படின்ற ஆறாவது ஒரு விஷயத்த மனுஷனுக்கு பட கொடுத்துருக்கான் இறைவன் அதை யூஸ் பண்ணேன் அப்போ நான் கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா நீ போய் வானத்துலேருந்து ஸ்பேஸ் பார்த்தியா ஸ்பேஸ் இப்படி இருக்குன்னு பார்த்தியா ஆனால் ஏன் நம்புகிறேன் ஸோ உண்மை அப்படின்றதுல மூணு விதமான உண்மைகள் இருக்குது உண்மை தான் உண்மை தான் ட்ரூத் தான் ஆனால் மூணு விதமான உண்மை இருக்குது பொதுவான உண்மை பொய்யான உண்மை உண்மையான உண்மை அப்படின்னு பொதுவான உண்மை அப்படின்னா பூமி ரவுண்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் பூமி ரவுண்டா இருக்கும் பொதுவான உண்மை அப்படின்றது பொய்யான உண்மை அப்படின்னா பூமியில மூன்றில் ரெண்டு பங்கு நீர் ஒரு பங்கு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பங்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையா நீர் இருக்கு நீர் கடையில என்ன இருக்கு நிலம் நிலம் தான் தான் ஃபுல்லா அது மேலதான் நீர் சொல்லணும் மேற்பரப்புலதான் நீர் இருக்கு அப்போ பூமியே நீரால ஆகலை பூமிக்கு மேல நீர் இருக்கு அவ்வளவுதான் ஒரு மேற்பரப்புல இருக்கு ஒரு சின்ன பாட்டு தான் அதுவும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா மூ ரெண்டு பங்கு வந்து நீர் இருக்கு கொஞ்சம் தான் நிலம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா பூமி வந்து ரொம்ப பெருசு உள்ள நம்ம அதோடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்து அஹ் உள்ள இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் மேல ஒரு தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் அந்த லேயர்ல தண்ணி வந்து பறந்து இருக்கு உள்ளலாம் இல்லை பறந்து இருக்கு ஸோ இது வந்து பொய்யான உண்மை உண்மைதான் ஆனா பொய்யான உண்மை இப்போ உண்மையான உண்மைன்னா என்னது அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ இது ஃபேக்ட் இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இது வந்து உண்மையான உண்மை அப்படின்ற விஷயம் இப்போ நான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்போ அந்த ஊரில் வந்து எல்லாருக்குமே கண்ணு தெரியல அந்த ஊரில் யாருக்குமே கண்ணு தெரியல அப்படின்னு இருந்தாலும் சூரியனை மாற்ற முடியுமா சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ பெரும்பான்மையான நமக்கு கடவுளை நம்பலை அப்படின்றதுக்காக கடவுள் இல்லை அப்படின்றத சொல்லிட முடியாது ஸோ ஃபேக்ட் எப்போவுமே மாற்ற முடியாது இப்போ ஒரு கிரியேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும் அந்த கிரியேட்டருக்கு அதற்கான பவர் இருக்கணும் அப்படின்றது வந்து ஃபேக்ட் அந்த ஃபேக்டை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது ஸோ அப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படின்றத பிலீவ் பண்ணுறது ஏத்திஸ்ட் எப்படி உருவாங்கனாங்க அப்படின்றது தெரியும் இப்போது சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லை நியூட்டன் என்ன சொன்னார் சயின்ஸே இருந்து வரும்னு சொன்னார் இப்போ அதை பார்த்தோம் நம்ம சாரி ஐன்ஸ்டைன் சொன்னது ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார் சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் அ லேம் அப்படின்னு சொன்னார் ஸோ சயின்ஸ்னால் ரிலீஜன் வேணும்னு சொன்னார் நியூட்டன் என்ன சொன்னார் தெரியுமா ஏத்திசம் இஸ் ஸோ சென்ஸ்லெஸ் அப்படின்னு சொன்னார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிரியேச்சர் இவ்வளோ ஆர்டரில் நடக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கிரியேட்டர் இருக்கணும் அப்படின்றத நியூட்டன் சொல்றாரு ஈவன் டார்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா பிலீவிங் காட் இஸ் அண்ட் எட் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் கடவுளை வணங்குறது கடவுளை நம்புறது அப்படின்னு அப்போ அப்போ நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் எடுத்துப்போம் மற்ற விஷயங்களை விட்டுருவோமா அது ஒரு கோட் இருக்கும் டு சி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது உண்மையே பார்க்கறது கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் உண்மை ஆக்சுவல் உண்மையே நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஸோ கடவுள் இல்லை அப்படின்னு சொல் அந்த கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் அடிபட்டுருது கடவுள் இல்லை அப்படின்னா பாருங்க வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்க இது இவ்வளோ கிரியேஷன்ஸ் இவ்வளோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்றராக தான் இருக்கும் அதை பத்தி படிக்கும்போது இன்னும் அதிசயமா இருக்கும் அந்த அதிசயம் இருக்கும்போது அது அது எப்படி உருவாயிருக்கும் தானா உருவானதுக்கான பர்பஸ் என்ன இந்த உலகத்துல எதுவுமே பர்பஸ் இல்லாமல் நடக்காதுன்னு எல்லா மனுஷனும் நம்புகிற விஷயம் எதுவுமே பர்பஸ் இல்லாமல் நடக்காது அப்படின்னு அப்போ இவ்வளோ உருவாக்கமும் இவ்வளோ மனிதனும் இவ்வளோ பிறந்து இறக்குறதும் பர்பஸ் இல்லஸா இருக்கா ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது வந்து முஸ்லீம் கான்செப்டில் மட்டும் கிடையாது எல்லா எல்லா மதங்களுடைய கான்செப்ட்லையும் இருக்கிறது என்ன அப்படின்னா கடவுள் வந்து மனுஷனை படிச்சிருக்காரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஏத்திஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் இந்த கடவுளே நான் நம்பலை ஸோ எல்லா மதங்களுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இதை இதை இப்படி செய்யணும் இதை ஃபாலோ பண்ணும் எல்லா மதங்களும் பொது பொதுவாக சொல்கிற விஷயம் நல்ல விஷயத்தை செய்யணும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சில மதங்கள் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூடநோபிகள் அதெல்லாம் இருக்கலாம் பட் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு எப்போ நான் வந்து அந்த கெட்டது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ இப்போ நான் அந்த கடவுளே இல்லைன்னு நான் சொல்லிட்டு போகிறேன் எனக்கு அது இல்லாமல் இல்லை இல்லை அப்படின்றத நம்பாமல் இல்லை எனக்கும் இன்னேட்டாகவே வ இருக்குது பட் எனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ எனக்கு அந்த ஏத்திஸ்ட் அப்படின்ற ஒரு போர்வை தேவை அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் வளர்ந்துருக்கு தவிர அவங்களுடைய நேட்டு வந்து அவங்களுடைய நேச்சரே வந்து இந்த க்ரியேஷன் க்ரியேஷன் இருக்குது அப்படின்னா க்ரியேட்டர் இருக்கணும் அப்படின்றதே அவங்களும் நம்புவாங்க ஸோ முஸ்லீம்ஸ் இதை முழுசாக நம்புகிறாங்க இவ்வளோ க்ரியேஷன்ஸும் தானாக நடக்கிறதில்ல ஒரு கிரியேட்டர் இருக்கார் அப்படின்றத நம்புகிறாங்க ஸோ சொர்க்கம் அப்படின்ற டாப்பிக் வந்தோம் அப்படின்னா சொர்க்கம் நரகம் அப்படின்னு இந்த உலகத்தில் நிறைய இம்பாலன்சஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம்ல நல்லவங்களும் வாழ்கிறான் கெட்டவனும் வாழ்றான் இந்த உலகத்திலேயே நமக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா கெட்டது செஞ்சவன் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்கணும் கெட்டது செஞ்சவன் எல்லாத்துக்குமே மோசமான ஒரு இறப்பு வந்திருக்கணும் இந்த உலகத்துல தண்டிக்கப்படுது பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஆனால் எதையுமே நம்ம இங்கே பார்க்கல கெட்டது செய்யறவன் நல்லா வாழ்கிறான் நல்லது செய்கிறவனுக்கு தான் எல்லா கெட்டதும் நடக்குது அவனை தான் ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க இங்கே ஸோ எல்லாமே வந்து இம்பாலன்ஸ்டாக இருக்கு அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுறாங்க பாலஸ்தீனில் அவ்வளோ மக்கள் கொல்லப்படுறாங்க அண்ட் எல்லாருமே யார் நலிந்த நிலைமையில் உலகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக வருது பணமும் செல்வாக்கும் யார்கிட்டே இருக்கோ அவங்க நல்லா வாழ்கிறாங்க இதுவே ஒரு அடையாளம் தான் மறுமை இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் இந்த இப்போது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த கெட்ட செஞ்சவனுக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கப்படணும் அந்த தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள்னு ஒன்று இருக்குது அதுதான் மறுமைன்னா இப்போ குரான் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வசனங்களும் எடுத்து குரானுடைய ஃபஸ்ட்டு வசனங்கள் என்ன இருக்கும் அது அலமது ரோபில இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் அதுதான் அல்ஹமுதுல்லாஹி ரோபில அவன் எதனால படைச்சான் அர் ரஹ்மான் அவன் அன்பாளன் அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மனிதனை படைச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொடுத்தான் மேலிக்கு அவன் தீர்ப்பு செய்யக்கூடியவனா இருக்கான் எதுல தீர்ப்பு செய்யறான் அப்படின்னா இந்த உலகத்துல நீ எப்படி வேணா இரு உனக்கு ஒரு நாள் தீர்ப்பு உண்டு அந்த நாள் நீ இறந்ததுக்கு அப்புறமா வரும் சோ இதை நம்பாம நீ இருக்கிறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது உன தவிர உனக்கு பாதிப்பு உண்டு ஸோ அதனால இன்கேஸ் இப்போ வந்து மரும மறுமணும் இல்லை இல்லாத எதுக்கு நம்புறீங்க அப்படின்னா இன்கேஸ் இருந்துட்டா இறந்ததுக்கு அப்புறம் கேள்வி கணக்கு இருந்துட்டா இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் வந்து கேட்பாரு சரி என்னப்பா உனக்கு ஒரு மூளை கொடுத்தேன்ல மிருகத்தையும் உனத்தையும் பிரித்து வச்சிருந்தேன்ல அதை வச்சு நீ என்ன செஞ்சேன் என்ஜாய் பண்ணல பீச்சுக்கு போன சாப்பிட்ட எல்லா விஷயங்களும் செஞ்சேன் கண்டுபிடிச்ச இந்த மூலியை வச்சு நல்லா என்ஜாய் பண்ண வாழ்ந்தேன் இந்த என்ஜாய்மெண்ட்லாம் எங்கேருந்து வந்துச்சு நீ ஏன் யோசிக்கல அப்போ நான் இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியலையா அப்போது நீ வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எல்லாரையும் மோசம் பண்ண கெடிது கெடிதுச்சேன் என்ன நினச்சிட்டு இருந்த இப்படியே நம்ம செத்து போயிடும் அப்படின்னு நினச்சியா அப்படின்னு ஒரு நேரம் கொஷின் கேட்டுட்டா நம்மளோட இல்லை என்ன அழிஞ்சு போகிறது அப்புறமா இருக்க உஷாராயிருக்கும் அதனால் நேர்வழியில் இரு அப்படின்னு இஸ்லாம் சொல் அதுக்கான அடையாளங்கள் தான் கடவுள் இருக்கான்ற அடையாளம் இந்த குரான் முழுக்க இருக்குது இந்த இவ்வளோ விஷயங்களையும் இந்த சயின்ஸையும் ஏன் பேசணும் எவ்வளோ கண்டுபிடிப்புகளையும் ஏன் பேசணும் ஹிஸ்ட்ரி ஏன் பேசணும் ஏன் பேசணும் அப்படின்னா நான் இருக்கேன் இது என்னோடய வார்த்தை என்னோடய வார்த்தைக்கு கட்டுப்பட்டேன்னா உனக்கு வந்து நன்மை உண்டு இல்லைனா தண்டனை இருக்குது அது வேணுமா வேணாமா நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்றது அதனால தான் எல்லாரையும் நல்லவனா படிக்கல உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்போ இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன வேணால் எதை வேணால் பண்ணுவீங்க ஒரு பொம்மை அவங்க கையில் கொடுத்தாங்கன்னா பிச்சு கூட போடலாம் இல்லை அதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்போது இறைவனுக்கு சூப்பர் பவர் இருக்குது அவர் எல்லாத்தையும் படித்து நரகத்தில் போட்டிருக்கலாமே போடலை எல்லாத்தையும் படித்து சொர்க்கத்துல போட்டிருக்கலாமே போடலை அந்த மனுஷனுக்கு சில விஷயங்கள் தெரியணும் கொடுக்கப்படணும் அதற்கு கேள்வி கணக்குன்னு ஒன்று கொடுக்கணும் அவன் செஞ்ச விஷயங்களுக்கு அவனுக்கே அந்த தீர்வு தெரியணும் அதுலேருந்து இருந்து சொர்க்கும் நரகமும் கொடுக்கப்படணும் ஹோம செக்ஷுவாலிட்டியில இருக்கிறவங்களுக்கு அதிகமான இந்த செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கர்ப்பிணிகள் போட்டோ ஷூட் நிறைய பண்றாங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ஃபுல் ஃபிளாஷ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன் டெப்தா நம்ம போய் பார்த்தோம்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வைஃபை நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் என்ன நடக்குது ரேடியேஷன் தான் நடக்குது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயம் ஆறுல இருந்து எட்டு பில்லியனுக்குள்ள அந்த சூரியனுடைய வெளிச்சம் தீந்துரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதையும் குரான்ல சொல்லியிருக்காங்களா உலகம் வந்து உருண்டையானது அதே இது வந்து குரான்ல வந்து தட்டையானது அப்படின்றது இருக்கு இப்போ அறிவியலுக்கு முரண்பட்டு தானே இருக்கு என்ன அப்படின்னா இதுதான் நம்ம வந்து படிக்கணும்னு சொல்றது